மாணவ மாணவர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது பாடமாக நம்ம இந்த படத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, தொடக்க கால தமிழ் சமூக பண்பாடு. தொடக்க கால தமிழ் சமூக பண்பாடு. இந்த தொடக்க கால தமிழ் சமூக பண்பாடு பார்த்தீங்கன்னா கிமு மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து பண்பாடானது நம்மளுடைய தமிழ்நாட்டில் சிறந்து விளங்கியதாக சொல்லப்படுகிறது. பல வெளிநாட்டவர்கள் நம்மளுடைய நாட்டிற்கு வணிகத்திற்காகவும், அதே போல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மற்ற வெளிநாடுகளுக்கு வணிகத்திற்காகவும் தன்னை என்ன பண்ணாங்க, ஈடுபடுத்தி கொண்டார்கள். அந்த ஒரு காலகட்டத்தில் நாட்டினுடைய தலைநகரங்களும் உருவாக்கப்பட்டது, துறைமுகங்களும் உருவாக்கப்பட்டது. அவ்வாறு தமிழ்நாடு நகரமயமாக காணப்பட்டது, நகரமயங்களாக என்ன பண்ணது காணப்பட்டது. இதான் வந்து தொடக்ககால தமிழ் சமூகம் பண்பாடு. அதன் பிறகு தமிழ் பிராமி எழுத்துக்கள் என்ன பண்ணது தோன்றியது, தமிழ் பிராமி எழுத்துக்களானது தோன்றியது. முதலாவதாக தொடக்க பொருளாட்சி படை.
மாட்டு 9 பட்டினம் பாலை 10 மலை பருகரா இவை அனைத்துமே 10 பாட்டு நூல்கள் என்று சொல்லப்படுகிறது 10 பாட்டு நூல்கள் என்ன அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது அடுத்து 18 கீழ்கணக்கு நூல்கள் என்ன 18 கீழ்கணக்கு நூல் என்பது முதன்மையான நூல் என்று திருவள்ளுவரால் எழுதப்பட்ட திருக்குறள் இந்த நூல் உலக புதுமை நூல் என்று சொல்லப்படுகிறது இது மொத்த 1330 குறள் அறம் பொருள் இன்பம் போன்றவை இந்த திருக்குறளில் காணப்படுகிறது இவைதான் பதினேழு கீழ்கணக்கு நூல் என்று சொல்லப்படுகிறது அடுத்தது 50 காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இவை ஐந்துமே ஐம்பெரும் காப்பியங்களாக காணப்படுகிறது இவைதான் சிற்பியல் தமிழ் இலக்கிய நூல்கள் என்று சொல்லப்படுகின்றது அடுத்தது கல்வெட்டு இப்ப இந்த கல்வெட்டு அப்படின்னா என்ன கல்வெட்டுகளை பற்றி படிப்பதுதான் கல்வெட்டு என்று சொல்லப்படுகின்றது அதனுடைய தொடர்ச்சியாக கல்வெட்டுகள் செப்பேடுகள் நாணயங்கள் மோதிரங்கள் இவற்றின் மூலமாக தமிழ் தொடர்கால பண்பாடுடைய சமூக பண்பாடுடைய சான்றுகளை நம்ம என்ன பண்ணலாம் தெரிந்து கொள்ளலாம் அதனை தொடர்ந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் 30 மேற்பட்ட இடங்கள் என்ன பண்ணது காணப்படுகின்றது குறிப்பாக குகைகள் குன்றுகள் மணற்பாறைகள் போன்ற பகுதியில் சமணத்துறைகள் அதிகமாக என்ன பண்ணான தங்கினார்கள் அவர்கள் ஓய்வு எடுப்பதற்காக தங்கப்பட்ட ஒரு இடமாக காணப்படுகின்றது அதில் தமிழ் பிராமிய கல்வெட்டுகளில் அரசர்களை பற்றியும் வணிகர்களை பற்றியும் சமணத்துறைகளை பற்றியும் என்ன பண்ணுவது காணப்படுகின்றது இயற்கையாகவே அந்த குன்றுகளானது காணப்படுகின்றது அப்ப தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல காணப்படுகிறது என்பதை பற்றி ஒரு சில இடங்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஒன்று மாங்குளம் ரெண்டு முத்துப்பட்டி மூணு புகழூர் நான்கு அரசலூர் அஞ்சு கொங்க ஆறு ஜம்பை ஏழு மதுரை இந்த இடங்களில் இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் என்ன பண்ணுது காணப்படுகின்றது புரியுதா இப்ப ரொம்ப அமைச்சிங்க தொடக்க கால தமிழ் சமூக பண்பாடுனா தமிழ் தொடக்க கால சமூக பண்பாடை அறிந்துகொள்ளக்கூடிய சான்றுகள் தான் இப்ப நம்ம பார்த்தோம் என்னது செவியல் கல்வி இலக்கணம் அடுத்தது தொல்காப்பியம் எட்டு தொகை பத்து பாட்டு பதினெட்டு